ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிரேஸ் டெலிவிஷன் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது, கர்த்தர் கொடுத்த எல்லா விதமான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே உங்களுக்காக நான் வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க போகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 26:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். மறுபடியும் வாசிக்கிறேன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக நமக்கு இங்கே சொல்லுகிறது, தேவனை நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டுமா? அரைகுறையாக அல்ல, பலவிதமான சிந்தனைகளினால் அல்ல, அவரை நாம் எப்படி பற்றி கொள்ள வேண்டுமாம், உறுதியாக பற்றி கொள்ள வேண்டுமாம். இந்த உறுதியாக நாம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, நம்மை தேவன் பூரண சமாதானத்துடனே நம்மை காத்து கொள்வார். எந்த மனிதனுக்கு பூரண சமாதானம் இருக்கும் என்று சொன்னால் அவன் உறுதியாக கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது. ஏனென்று சொன்னால் தேவனுக்குள்ளாக நாம் உறுதியாக இருக்க வேண்டும். காரணம், சில சந்தர்ப்பத்தில் சில சூழ்நிலைகள் நாம் தேவனிடத்தில் உறுதியாக இருக்க முடியாதபடி நம்முடைய உறுதி தளர்ந்து போகத்தக்கதான சூழ்நிலைகள் நமக்கு வரும். இப்படி தளர்ந்து போகத்தக்கதான இந்த சூழ்நிலையில நாம் தேவனிடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உறுதியாக இருக்கும்பொழுதுதான் நிச்சயமாகவே காரியங்களை நாம் ஜெயமாக்கி கொள்ள முடியும். சில பேர் என்ன நினைப்பார்கள் சொன்னால், அவர்களுடைய சரீரம் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறது, அநேக காரியங்களை நாம் ஜெயிக்க முடியும் என்று நினைப்பார்கள். சில சந்தர்ப்பத்தில் சில பேர் நினைப்பார்கள், எங்களுக்கு பணபலன் அதிகமாக இருக்கிறபடினால் எங்களால் எல்லா விதமான காரியத்தையும் உறுதியாக செய்ய முடியும் என்று நினைப்பார்கள். சில சந்தர்ப்பத்தில் சில பேர், நாங்கள் அதிகமாக படித்திருக்கிறோம், எங்களுக்கு அதிக அறிவு இருக்கிறது, அதனால் எல்லா விதமான காரியத்தை எங்களால் உறுதியாக செய்ய முடியும் என்று நினைப்பார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஒரு மனிதனுக்கு இருதயத்தில் சிந்தனையில் அவன் தேவன் மேலே அவன் உறுதியாக இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் காரியங்களை ஜெயமாக்க முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறபடி, ஒரு மனிதனுக்குள்ளாக, சிந்தனைக்குள்ளாக, இருதயத்துக்குள்ளாக ஒரு மனிதனுக்கு அதிகமான உறுதி எப்பொழுது வரும் என்று சொன்னால், அவன் தேவன் மேல பூரண நம்பிக்கையாக இருக்கும் பொழுதுதான் அவனுக்குள்ளாக உறுதி வரும். இல்லாவிட்டால் உறுதி நிலையாக இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய சரீரம் மாமிசம் தானே. மனிதனுடைய சரீரங்கள் பலவீனத்தோடு கூட இருக்கிறவைகள் தானே. மனிதனுடைய சரீரங்கள் வியாதி வரக்கூடிய சரீரங்கள் தானே. மனிதனுக்கு அடிக்கடி சகல விதமான சுகவீனங்கள் வரக்கூடியது தானே. அதனால மனிதனுடைய சரீரங்கள் இப்படி இருக்கிறபடினால் எவன் ஒருவன் தேவன் மேல உறுதியாக நம்பிக்கை உடையவனாக இருக்கிறானோ அவன் நிச்சயமாகவே தன்னுடைய வாழ்க்கையில் அவன் என்ன பண்ண முடியும் என்று சொன்னால் அவன் ஜெயம் எடுக்க முடியும், ஜெயம் எடுக்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை, உறுதியாக இருங்கள். எல்லா விதமான காரியத்தில் உறுதியாக இருங்கள். உங்களுடைய உறுதியை ஒரு நாளும் நீங்கள் தளர்ந்து விட போகாதிருங்கள். ஒரு நாள் உங்களுடைய உறுதியை விட்டு கொடுக்காமல் இருங்கள். சகல சூழ்நிலைகளில் ஜெயிக்கத்தக்கதான உறுதி உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக நான் ஆண்டவரை நான் வேண்டுகிறேன். ஏனென்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16:33 வாசிக்கும் பொழுது, யோவான் 16:33 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அநேகருடைய வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகளோ இல்லாவிட்டால் சில பல பிரச்சனைகளோ வரும்பொழுது அவர்களால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்க முடியாமல் போய்விடுகிறது. அவர்கள் சீக்கிரமாய் வழுவி போகிற சூழ்நிலை காணப்படுகிறார்கள். சில சந்தர்ப்பத்தில் அநேகருடைய வார்த்தை நம்மிடத்துல வரும்பொழுது அது பலவீனமான ஒரு வார்த்தையாக இருந்தால், நெகட்டிவான ஒரு வார்த்தையா இருந்தால் நம்ம அப்படியே மனமடிவாகி விட்டு விடுகிறது. உலகத்துல நிச்சயமாகவே நமக்கு உபத்திரம் உண்டு,
உபத்திரவமே இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் வாழ்ந்ததாக இல்லை. சரித்திரம் படைத்த ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கிற அவர்கள் எந்த ஒரு மனிதராக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பலவிதமான உபத்திரவத்தை கடந்து அந்த உபத்திரவத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தபடியால் இன்றைக்கு உலகத்தை அவர்கள் ஜெயித்தார்கள். பலவிதமான காரியங்களை அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துக்குடனே காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய உறுதி எப்படிப்பட்ட உறுதியாய் இருக்கிறது? தேவன் மேலே உங்களுக்கு சரியான உறுதி இருக்கிறதா? இல்லாவிட்டால் பிரச்சனை வந்தவுடனே நீங்கள் உங்களுடைய உறுதியிலிருந்து தளர்ந்து போய் விடுகிறீர்களா? உங்களை கொஞ்சம் சோதித்து பாருங்கள், கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் இந்த நாளிலே உங்களுக்கு சில காரியங்களிலே நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பல சூழ்நிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி நம்மை நிலையாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், எதிலே நாம் முதலாவது உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கும்போது ரோமர் கடின புத்தகம் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ஒன்று, இரண்டாவது உபத்திரமம் வரும்பொழுது அந்த உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், மூன்றாவது ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், உறுதியாயிருங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எதிலே முதலாவது உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜபத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதம் இருக்கிறது என்று சொன்னால் அணு ஆயுதம் அல்ல, ஜபம். இந்த ஜபம் பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வல்லமை உடையது. இதற்கு வயர் தேவையில்லை, இதற்கு சேட்டலைட் தேவையில்லை, இதற்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இங்கிருந்து வாயிலிருந்து வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் புத்தகம் 33:3 வாசிக்கும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உபயோகிக்கிற இந்த செல்போன் ஆனது ஒருவேளை அதற்கு வயர் இல்லாவிட்டாலும் ஒரு சிம் கார்டை பொருத்தி அதற்கு பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் அந்த செல்போனில் செருவி நாம் பேசும்பொழுது அந்த வார்த்தையானது நேராய் வானத்திற்கு மேலாக இருக்கிற சேட்டலைட்டுக்கு போய் அதற்கு பிறகு நாம் யாருக்கு பேசுகிறோமோ அந்த நெட்வொர்க்குக்கு போய் அந்த செல்போனில் போகிறது. அப்போ இந்த ஃபோனிலே சுற்றி பார்த்தால் உயரே இல்லாவிட்டாலும் நாம் பேசுகிற அதே வார்த்தை அதே சவுண்ட் அவரிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கருவியை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் படைத்திருப்பான் என்று சொன்னால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இங்கிருந்து வாயை திறந்து பேசினால் அங்கே எத்தனை 1000 மைல் தூரங்கள் இந்த வானத்திற்கு மேலாக பரலோகம் இருந்தாலும் அந்த பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவாகிய தேவன் இங்கே இருந்து கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்க முடியும். ஒருவேளை மனிதனாயிருக்கிற நாம், நமக்கு இன்று ஆண்டவர் குரலை கொடுத்திருக்கிறார், வாயை கொடுத்திருக்கிறார், சத்தத்தை கொடுத்திருக்கிறார். சில சந்தர்ப்பத்தில் சில பேர் அதிகமாய் சத்தமிடுகிறவர்கள் இருக்கிறார்கள், சில பேருக்கு குரல் வளங்களிலே குறைவான சத்தத்தை எழுப்பக்கூடிய இருக்கும், சில சந்தர்ப்பத்தில் சிலருக்கு குரலே வரக்கூடாத சூழ்நிலை கூட இருக்கும், சில பேர் ஊமையாய் கூட இருப்பார்கள். ஆனால் அந்த ஊமையாய் இருக்கிறவர்கள் கூட சிந்தனையில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபத்தையும் பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் கேட்பதற்கு அவர் வல்லமுடையராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாயிலிருந்து பேசுகிற சத்தம் ஒருவேளை ரோட்டிலிருந்து பேசினால் ஒரு 30 மீட்டர் 50 மீட்டர் இல்லாவிட்டால் ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு கூட நாம் கத்தலாம். ஆனால் அதற்கு மேலே நாம் கத்துகிற சத்தம் கேளாது. ஆனால் ஜப அறையிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் மௌனமாய் ஜெபித்தாலும் சரி, நீங்கள் வாய்களை திறந்து ஜெபித்தாலும் சரி, நீங்கள் சிந்தனையிலே ஜெபித்தாலும் சரி, இருதயத்தில் நீங்கள் நினைத்தாலும் சரி, இந்த எல்லா விதமான ஜபத்தை எத்தனையோ 1000 மைல் தூரம் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவாகிய என் தேவன் அந்த ஜபத்தை கேட்பதற்கு அவர் வல்லமையுடையவராய் இருக்கிற அப்படின்னால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜபத்தில் உறுதியாய் நீங்கள் தரித்திருங்க. பாருங்கள், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு 2 செவிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரே நேரத்தில் 2 பேர் பேசினால்
நம்முடைய இரண்டு காதுகளிலே கேட்டு நம்மளால் அதை சரியாய் பதில் கொடுக்க முடியாது. இயல்பாகவே இரண்டு பேர் பேசும் சொல்லுவோம், ஒருத்தர் ஒருத்தராக பேசுங்க, இருங்க அவங்க பேசும்போது நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேச அவங்க பேசாது, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பேச நான் எப்படி கேட்பேன் என்று சொல்வது மனிதனுடைய இயல்பு அல்லவா? இரண்டு காதுகள் கொடுக்கப்பட்டிருந்தால் எப்படி, இரண்டு காதுகள் கொடுக்கப்பட்டிருந்தால் கூட இரண்டு பேர் பேசுகிறதை நம்மால் கவனிக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் 710 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை 710 கோடி ஜனங்கள் ஒரே நேரத்தில் ஜபித்தால் கூட அந்த 710 கோடி ஜனங்களுடைய ஜபத்தை என் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கேட்டு ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பதில் கொடுப்பதற்கு என் தேவன் வல்லமையுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுகிறார்கள், நாம் ஒரு ஃபோன் போடும்பொழுது, அது ஏர்டெல்லோ என்ன ஒரு ஃபோன் போடும்பொழுது, இந்த ஃபோனானது அந்த நெட்வொர்க்கில் அட்டன் டைமில் 40,000 பேருக்கு அவைகள் பிரித்து கொடுக்கிறதாம். அப்போது 80,000 பேர் போடும்பொழுது இப்பொழுது அது பிரித்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், உங்கள் சப்ஸ்கிரைபர் இப்பொழுது சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறார், உங்கள் சப்ஸ்கிரைபர் இப்பொழுது தொலைத்தொடர்பு தூரத்தில் இருக்கிறார், அவர் தொடர்பு கொள்ளும் எல்லையில் இல்லை என்று பலவிதமான சூழ்நிலை சொல்வதற்கு காரணம் என்ன, ஒரு சேட்டலைட் ஆனது அட் ப்ரெசண்ட்டு 40,000 பேருக்கு தான் பிரித்து கொடுக்கிறது, அதிகமானவருக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் இல்லை, அதை இன்னும் அதிகமாக்குவதற்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு சேட்டலைட் ஆனது அட்டன் டைமில் ஒரு நிமிஷத்தில் 40,000 பேருக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கருவி அவர்கள் உருவாக்கி இருப்பாள்னு சொன்னால், ஆனால் என் பரலோகத்தில் இருக்கிற என் ஆண்டவர் 40,000 பேருக்கல்ல, 710 கோடி ஜனங்கள் ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவரை பேருக்கும் பதில் கொடுப்பதற்கு அவர் வல்லமுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜபத்தில் உறுதியாக இருங்க, ஜபத்தில் உறுதியாக இருங்க. ஏனென்று சொன்னால், நமக்கு சில சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் உபத்திரம் வரும்பொழுது நாம் யாரிடத்துல போவோம், நாம் யாரை பிடிப்போம், யார் நமக்கு இருக்கிறார்கள் என்று நாம் மற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோமே. ஆனால் உடனே நாம் அழைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் ஜபம் பண்ணும்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் ஜபத்துக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறனால் தான் வேதம் சொல்கிறது. முதலாவது ஜபத்தில் நாம் என்ன பண்ண வேண்டுமாம், உறுதியாக தரித்திருக்க வேண்டுமாம், உறுதியாக தரித்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அங்கே யாக்கோபின் புத்தகம் 1:8 வாசிக்கும் பொழுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கு. ஜபத்தில் ஏன் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜபத்திலே நாம் போய்விட்டு அங்கே தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு உறுதியில்லாத நிலைமையில நாம் இருப்போம் என்று சொன்னால், வேற எதையாவது ஒரு காரியத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே சுதந்திரிக்க முடியாது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஜபத்தில் உறுதியாய் இருக்கிற நாம் நம்முடைய சிந்தனையில ஈர்மானம் இல்லாதபடி நிலையான இருதயத்தோடு கூட தாவீது சொல்லுகிறது போல, நிலைவரமான ஆவி எனக்குள்ள தாருங்கப்பா, உம்முடைய பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, எனக்கு உறுதியான ஒரு பரிசுத்த ஆவியை தாங்க அவன் கேட்கிறது போல, ஜபத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இருமனம் உள்ளவளாய் அல்ல, நிலையான ஒரு ஒரு எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:26 வாசிக்கும்போது, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார், அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போகவிடும். யாக்கோபு இங்கே தேவனோடு கூட போராடுகிறான். அந்த தேவனோடு அவன் போராடும் பொழுது, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உமை விட மாட்டேன் என்று ஜபத்திலே அவன் உறுதியாயிருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுது. யோவான் 14:14 வாசிக்கும் போது, நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம், ஜபத்தில் நாம் உறுதியாக தரித்திருக்கும் பொழுதெல்லாம், நிச்சயமாகவே என் தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கேன்னு சொன்னால் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜபத்தில் உறுதியாய் நாம் இருக்கிறோமா? ரொம்ப முக்கியமானது ஜபம். ஜபிக்கும் பொழுது சிந்தனையில சமாதானத்தை கர்த்தர் தருகிறார், இருதயத்தில் கர்த்தர் சமாதானத்தை தருகிறார், நம்முடைய வழிகள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறார். ஜபித்து பாருங்களேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெபித்து பாருங்களேன்.
வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது ஒரு சிம்மாசனத்துக்கே தேவன் அவனை அரசனாய் மாற்றினான். 40 வருஷம் அவன் இஸ்ரவேலை அரசாண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய மகனும் 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டான். ஒரு சாதாரண வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று சொன்ன தாவீது, அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த சிம்மாசனத்துக்கு ராஜாவாய் கர்த்தர் மாற்றினுடைய காரணம் அவனுடைய அறிவோ, அவனுடைய அழகோ, அவனுடைய பலமோ, சுயபலமோ ஒன்றுமில்லை. அவங்க கையில் இருந்ததெல்லாம் ஒன்றில்லை, கர்த்தரை துதிக்கிற துதி அவனுடைய வாயிலே இருந்தது. கர்த்தரை துதிக்கிற துதி இருந்தது. அதை அவனை சிம்மாசனத்துக்கு, வனாந்தரத்தில் இருந்தவனை சிம்மாசனத்துக்கு கொண்டு போனது. அவன் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக, கர்த்தரை தேடுகிற ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டான் அல்லவா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக ஜெபத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள். இரண்டாவதாக நாம் எதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் வேதாகமத்திலிருந்து எடுத்து பார்த்தால், யூதாவின் புத்தகம் 1:20 வாசிக்கும் பொழுது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இரண்டாவது நாம் எதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அநேகர் தேவனை வணங்குகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் விசுவாசத்தில் உறுதி இல்லை. ஏனென்று சொன்னால், அங்கே வேதம் சொல்கிறது, எபிரேயர் புத்தகம் 11:1 வாசிக்கும் போது, விசுவாசமானது நம்பப்படுகளுடைய உறுதி, காணப்படாதவுடைய நிச்சயமாக இருக்கிறது. பரலோகத்தை யாராவது பார்த்திருக்கிறாளா என்று கேட்டால் பார்க்கவில்லை, ஆனால் பரலோகம் ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். காணாதவைகளை நான் விசுவாசிக்கிறேன். அதனால்தான் நான் விசுவாசிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன்? தேவனை விசுவாசிக்கிறோம், பரலோகத்தை விசுவாசிக்கிறோம், சத்திய வேத வசனத்தின்படி அவருடைய 2வது வருகையை விசுவாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறோம், இந்த வேத வார்த்தைகள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றதை விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசமானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உறுதியாக இருக்க வேண்டும். ஹலலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று ஜபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அங்கே மோசே விசுவாசத்தில் அவன் உறுதியாக, நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் விசுவாசத்தில் அவன் உறுதியாக இருந்தான். 75 வயதில் கர்த்தர் அவனுக்கு குழந்தையை தருவன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். 25 வருடம் அவன் பொறுமையாக இருக்கிறான். யாரால அப்படி ஒரு பொறுமையாக இருக்க முடியும்? நமக்கு ஜனவரி 1 வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த வருஷத்தினுடைய முடிவிலேயே அது முடிந்து விட வேண்டும் என்று, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி விட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? ஒருவேளை 2 வருடம் கழித்து, 3 வருடம் கழித்து, 5 வருடம் கழித்து அது நிறைவேறாமல் போனால் அதை அப்படியே விட்டுவிட்டு வேற ஒரு வாக்குத்தத்தத்துக்கு போவோம். சில சந்தர்ப்பத்தில் சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறவில்லையே என்று அப்படியே விட்டு விடுவோம். ஆனால் இந்த ஆபிரகாமோடு கர்த்தர் சொன்னார், கூடாரத்தில் இருக்கிற அவனை வெளியழைத்து வானத்தை பார், உன்னால் என்ன முடியுமா நட்சத்திரங்களை, இந்த அளவுக்கு உன் சந்ததி பெருத்திருக்கும் என்று சொல்லும்பொழுது அதை அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 25 வருடம் அவனுடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்துக்காக காத்திருந்தான். வேற யாராவது இருந்திருந்தால், ஆண்டவர் 75 கொடுத்தார், எனக்கு இப்பொழுது 100 வயதாகிறது, 25 வருடம் வராத ஒரு தேவனுடைய வார்த்தை இப்பொழுதான் நிறைவேறப் போகிறது என்று சோர்ந்து போய் இருப்பார்கள், தேவனை விட்டே தூரமாய் போய் இருப்பார்கள். ஆனால் இந்த ஆபிரகாம் உண்மையாகவே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு உறுதி இருந்தது. அவன் விசுவாசித்தான், 100 வயதுல கர்த்தர் அவனுக்கு குழந்தையை கொடுத்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கி கொடுத்தார். அதற்கு பிறகு கேத்துராடத்தில் பிள்ளைகள் இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஆகாருடைய பிள்ளை, அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல, ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளையை கொடுத்தார், ஏசா யாக்கோபு.
யாக்கோபுக்கு ஆண்டவர் 13 பிள்ளை, 12 ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார். அந்த யாக்கோபுனுடைய சந்ததி இஸ்ரவேல் என்ற தேசமாக மாறப்பட்டு இஸ்ரவேலிலே இன்றைக்கும் அந்த யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலான்னு சொன்னால், அன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆபிரகாமை கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து ஆண்டவர் நட்சத்திரங்களை காண்பித்து இவ்வளவாய் உன் சந்ததி பெருகியிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே. அதை அவ அப்படியே விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தது போல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எபிரேயர் 11:11 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால், ஆபிரகாம் மாத்திரமல்ல ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராலும் அவள் பலவீனமான சரீரமுடையவளாய் இருந்தும் கர்த்தர் தனக்கு பிள்ளையை கொடுப்பார் என்று அவளுக்குள்ள பலன் காணப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் உறுதியாருங்கள். சில சந்தர்ப்பத்தில் உங்கள் விசுவாசத்தின் கப்பல் சேதமடைந்தது போல காணப்படும். விசுவாசத்தில் வளர முடியாத சூழ்நிலையில காணப்படும். நம்முடைய விசுவாசத்தை அநேகர் எல்லா விதத்திலும் நாம் விழுந்து போகத்தக்கதான நிலைமையில கொண்டு வந்து கூட விடுவார்கள். ஆனால் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாயிருங்கள். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சில சந்தர்ப்பத்தில் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போக வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. இன்றைக்கு எந்த நேரத்தில் யார் விழுந்து போவார்கள், மற்றவர்கள் விழுந்து போனால் கை கொட்டி சிரிக்கலாமே என்று சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற யாரையும் பாராதிருங்கள். உங்களை அழைத்த இயேசுவை மாத்திரம் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்குகிறவரும் அவரையே பார்த்து நாம் ஓடும் பொழுது நிச்சயமாகவும் இந்த விசுவாசத்தில் நாம் ஒரு நாளும் விழுந்து போக மாட்டோம். சிறு வயதிலே ஓய்வு நாள் பாடசாலையிலே இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்கு நான் அந்த தேவன் காண்பித்த அந்த விசுவாச ஓட்டப்பாதையில ஓடி வர உதவி செய்த ஆண்டவர் இம்மட்டுமாக இதே விசுவாசத்தில் 20 வருடமாக முழு நேரம் ஊழியம் செய்கிறேன். 20 வருடமாக விசுவாச வாழ்க்கையில ஓடத்தக்கதாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். சீஷர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு விசுவாசம் இல்லையே. ஆண்டவர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, அவர்களுடைய விசுவாசத்திற்காக அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள், கர்த்தர் அவளை பலப்படுத்தினார். இரண்டாவது, விசுவாசத்தில் உறுதியார்கள். மூன்றாவது, நாம் எதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், 2 பேதுரின் புத்தகம் 1:10 வாசிக்கும் போது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி போவதில்லை. அல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். மூன்றாவதாக, நாம் எதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அழைப்பில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை ஆண்டவர் விட்டுவிட்டு, வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்ற மாதிரி ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் அழைத்த அழைப்புகள் ஒரு நாளும் மாறாதவைகள். ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் யாருமே அழைப்பது கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒருவரை அழைத்திருக்கான்னு சொன்னால், அவளிடத்தில் ஏதோ ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறது. அவர்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் நம்பிதான் உங்களை ஆண்டவர் அழைத்தார். நீங்கள் ஒருவரை யோசித்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு அழைப்பில்லையே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை அழைத்தார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். ஆனால் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் உறுதியாயிருங்கள். சில சந்தர்ப்பத்தில் இந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் சாய்ந்து போகக்கூடிய சூழ்நிலையில், விழுந்து போகக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு நிலைமைகள் வரும். ஆனாலும் நாம் ஒரு நாளும் விழுந்து போகாதபடி அழைப்பிலேயே உறுதியாயிருங்க. ஆபிரகாம் தன்னுடைய அழைப்பில் உறுதியாயிருந்தான். மோசே தன்னுடைய அழைப்பில் உறுதியாயிருந்தான். யோசேப்பு அழைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தில் அவன் உறுதியாயிருந்தான். தானியல் அழைக்கப்பட்ட அழைப்பில் அவன் உறுதியாயிருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாயிருந்தான். பிலிப்பு தன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்பில் அவன் உறுதியாயிருந்தான். அப்போஸ்தலனாகிய யோவான் தன் அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாயிருந்தான். எத்தனை பலவீனங்கள் யோவானுக்குள்ளாக வந்தது. அவன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது 95 வயது இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பலவிதமான உபத்திரவங்கள் அவனுக்கு வந்தது.
கிறிஸ்துவின் நிமித்தமாக, வசனத்தின் நிமித்தமாக உபத்திரம் வந்தது. பத்மத்தீவில் போடப்பட்டான், கல்வுடைக்கப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டான். ஆனாலும் அவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாய் மாறினவன். அந்த கடைசி வரைக்கும் அவன் அழைப்பில் உறுதியாக இருந்தபடினால் வரப்போகிற இந்த உலகத்தினுடைய முடிவையும் ஆண்டவருடைய வருகையையும் ஆயிரோட அரசாட்சியையும் நித்திய ஜீவனை குறித்து முழுமையாக அவன் புத்தகத்தை எழுதும்படியாய் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார் அல்லவா? யாருக்கு? அழைப்பில் உறுதியாய் இருக்கிறவனுக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை அழைத்தார். உங்களை அழைத்தது அவர் சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல, ஆச்சரியமான ஒளியிலே கர்த்தர் உங்களை அழைத்தார். மோசையை அங்கே அழைக்கும் பொழுது முள்செடியிலிருந்து கர்த்தர் அவனை அழைத்தார். பேதுருவை அங்கே கடல் ஓரத்திலிருந்து கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை ஊர் என்கிற ஒரு விக்கிரக பட்டணத்திலிருந்து கர்த்தர் அவனை அழைத்தார். அழைக்கப்பட்ட எல்லாருமே தங்களுடைய ஓட்டத்தை சரியாக செய்து கிறிஸ்துக்குள்ளாக அவர்கள் உறுதியாக இருக்கும்படியாக கர்த்தர் செய்தது போல உங்களை கூட என் ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்னு சொன்னால், உங்களை என் அழைத்த என் ஆண்டவர் உங்களை அந்த அழைப்பில் உறுதியாக நிற்கும்படியாக உதவி செய்வார். சோர்ந்து போகாதீர்கள். அழைக்கப்பட்ட இந்த ஊழியத்தில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றும் நடக்கவில்லையே, என்னுடைய திருச்சபை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறதே என்ற சூழ்நிலை கலங்கி போயிருக்கிறீங்களா? அநேகருடைய வார்த்தையினாலே நீங்கள் மனமுடைந்து போயிருக்கிறீங்களா? என் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை அழைத்தவர், உண்மையிலவராக இருக்கிறார். போல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். உங்களை அழைத்தவர் உண்மையிலவர். உங்களை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஜெபத்தில் உறுதியாயிருந்தோம். இரண்டாவது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்தோம். மூன்றாவது, அழைப்பில் உறுதியாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் செய்து உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உங்களுடைய பாத்திரத்தில் வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மூன்று விதமான காரியங்களில் உறுதியாக இருக்கட்டும். ஜெபத்தில் உறுதியாக இருக்கட்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கட்டும், அழைப்பில் உறுதியாக இருக்கட்டும். ஆண்டவரே, சகல காரியங்கள் அவர்கள் உறுதியாக இருந்து நீர் வருகிறவரை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த பலத்தோடு கூட ஓடி வந்து நீரும் அவர்களை பலப்படுத்தி சகல நன்மையும் சகாயத்தையும் கர்த்தர் செய்து அவளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. உங்களுடைய கிருபைந்து அவர்களோடு கூட இருப்பதாக மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்கள்.